ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தமிழ்நாட்டு அரசு வேகன்சி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டு அரசு பேராட்சியர் மற்றும் அரசு பொறுப்பு சுத்தாட்சி அலுவலகத்தில் வந்து அலுவலக உதவியாளர் தான் நம்ம கேட்டிருக்காங்க. பதவியோட பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. அதோட கல்வி தகுதியும் பார்த்தோம்னா 8th பாஸ் ஆனால் போதும், அண்ட் சம்பள வீதம் வந்து 15,000 ஸ்டார்ட் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அப்புறம் பதவியோட எண்ணிக்கை தான் வேகண்ட்னு பார்த்தோம்னா மொத்தம் அஞ்சு அஞ்சு சொல்லியிருக்காங்க. இனச்சுழற்சி வரிசை அப்படின்னு போது அந்த பொது பேட்டி, அது மாதிரி ஆதி திராவிடர், மிக பிற்படுத்தப்பட்டோர், ஸோ இந்த இனச்சுழற்சி வருஷப்படி தான் வந்து ஆள் எடுப்பாங்க. ஓகே, இதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அண்டு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1/7/2018 நல்லா வச்சுக்கோங்க, 1/7 மாசத்துக்குள்ள இருக்கணும், 18 35 வயசு வரைக்கும் எஸ்சி எஸ்டி இருக்கணும், அண்ட் எம்பிசி பிசி வந்து 18 32 வயசு இருக்கணும், அண்ட் ஓசி வந்து 18 30 வயசுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப மேல இருக்கிற எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகேனா கீழே வந்து விண்ணப்ப படிவம் இருக்கும், நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது கடைசி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அந்த வயது, கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், வேலை வாய்ப்பு, அலுவலக பதிவு அட்டை, இது ஃபுல்லுமே நகலை ஃபுல்லுமே நம்ம என்ன எது அட்டாச்சு சைன் வாங்கி தான் இதில் அனுப்பணும். நல்லா அனுப்பிச்சுக்கோங்க, அட்டாச்சு சைன் இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா இதோட இருப்பிட சான்று ஏதாவது ரெண்டை வந்து நகலை வந்து இணைக்கணும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெராக்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமமாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது அக்கௌண்ட் இதாக இருக்கலாம், வங்கி கணக்கோட முதல் பக்கம், வாக்காளர் அட்டை, ஆதார் அட்டை, ஏதோ ஒரு ஜெராக்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அண்ட் நம்ம போஸ்ட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த போஸ்ட் கவருக்கு மேலே வந்து நம்ம எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், ஸோ அதையும் இனச்சுழற்சி நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் வந்து மேலே அந்த கவர் மேலே எழுதியிருக்கணும். அண்ட் 25 ரூபா ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் அனுப்ப வேண்டிய விண்ணப்பங்கள், அனுப்ப வேண்டிய முகவரி, எங்கே நம்ம அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா, ஸோ இதுதான் உயர்நீதிமன்ற வளாகம் சென்னை, அந்த அட்ரஸை மட்டும் தெளிவாக போட்டு நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணால் போதும். இது இந்த போஸ்ட் எப்பக்குள்ளே நீங்கள் போய் சேரணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 21ஆம் தேதிக்குள்ளேயே போஸ்ட் அனுப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 22 23 போஸ்ட் அனுப்பிங்கன்னா சிக்கல், ஏன்னா ஸ்பீடு போஸ்ட் இதில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, நார்மல் போஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அப்படின்னும் போது 21ஆம் தேதி வரைக்கும் தான் நமக்கு ஹெட்லைனாக வச்சுக்கணும். ஆனால் இவங்களோட ஹெட்லைன் வந்து 23/11/2018 5 மணி வரைக்கும் வச்சிருக்காங்க ஈவினிங். ஓகே, வந்து இந்த சான்றிதழை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தகுதியானவர்களை வந்து தபால் மூலமாக நேர்காணலுக்கு வந்து இது பண்ணிக்குவாங்க, டைரக்டாகவே வந்து அப்ரோச் பண்ணிக்குவாங்க, டைரக்ட் இன்டர்வியூ மாதிரி தான். இதில் வந்து விண்ணப்ப படிவம் பார்த்தோம்னா சைடில் வந்து எப்பயும் போல் ஃபோட்டோ வந்து ஒட்டிடணும், கீழே வந்து அவங்க பேர், ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் வைஸ் ஏன்னா ஃபாதர் நேம் ஆகுது எழுதிடணும், பிறந்த தேதி வந்து இதுக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த டேட்டை போட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க என்ன வயசுன்னு. ஸோ பாலினம், கல்வி தகுதி, ஜாதி என்ன, மதம், அப்புறம் என்ன அட்ரஸ்ஸு, பதிவு எண், நாள், அந்த வேலைவாய்ப்பு நம்ம பதிஞ்சிருந்தோம்னா ஸோ அந்த அதோட டேட் இதெல்லாம் கொடுத்துடணும். ஸோ இது மாதிரி என்னென்ன இதை அப்ளை பண்ணுறோமோ அதோட ஜெராக்ஸை வந்து என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து எழுதிட்டு மேற்கண்டல் அடுத்து உண்மையான உறுதியளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் டேட்டா என்ன எப்போ அனுப்புறீங்களோ அந்த டேட்டா, இப்போ எங்கேருந்து அனுப்புறீங்களோ அந்த இடத்தையும் போட்டுட்டு உங்களோட சைனை போட்டு இதை இதை அனுப்பிடணும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ஜெராக்ஸ் எடுத்து தான் இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள்.